அனைவருக்கும் வணக்கம். விரிவானம் துணைப்பாடம் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய கடிதம். கடித இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. கடித இலக்கியம்னா என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு செய்தியை ஒருவர் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்புவது கடிதத்தினுடைய இயல்பு. கடிதம் உரிய வடிவத்துடன் பொருள் நிறைந்து கற்பனை நயத்தால் சிறக்கும் போதே அது கடித இலக்கியமாக உருப்பெறுகிறது. இப்போது மிகப்பெரிய மனிதர்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள்லாம் பிரபலமாக இருக்கிறது. நேரு தனது மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதம் மிக பிரபலமானவையாக உள்ளது. மு. வரதராசனார் இவர் நூலை கடிதங்களாகவும் எழுதியுள்ளார். அன்னைக்கு, தங்கைக்கு, தம்பிக்கு, நண்பருக்கு. மூவாவினுடைய பிற நூலுக்கான திறவுகோல் அவர் தம் கடித இலக்கிய நூல்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணா அவர் எழுதிய கடிதம் தம்பிக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். கலைஞர் உடன்பிறப்புக்கு அப்படின்னு எழுதியிருக்கிறார். கடிதங்கள் மூலமாகவும் அவர்கள் என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்தை தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். உறவுக்கு, அறிவுறுத்தலுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது. கடிதம் எழுதும்போது உறவுக்கு, வேண்டுதலுக்கு, வணிகத்திற்கு என்று அவற்றினுடைய மொழியாட்சியானது மாறுபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடித வடிவத்தில் சொல்ல வேண்டியதை வெளியிடும் முறை இருக்குது. கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள். தனிப்பட எழுதும் கடிதங்களும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொதுவெளிக்கு உரித்தாக்குபவர்களும் இருக்கிறார்கள். காலத்தின் குரல்களான கடிதங்களின் மொழி வீறு பெறுகிறது. இக்கடிதத்தை எழுதியவர் பாரதியார். பாரதியாரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். முண்டாசு கவிஞன், மகாகவி என்றெல்லாம் பாரதியார் அழைப்பாங்க. தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்த கவிதை கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. எட்டைப்புற நாயக்கர் மன்னன் இவருடைய கவிதை திறத்தை பாராட்டி கலைமகள் என்னும் பொருள்படும் பாரதி என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் பாரதிய விஞ்சுமளவுக்கு இனி ஒரு கவிஞன் தோன்றுவான் என்று கூற முடியாதவாறு உயர்ந்து விளங்குபவர். பாரதிய தேசிய கவி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா தாய்மொழி தமிழ் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். பன்மொழி புலமையை பெற்றிருந்தார். விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை எல்லாம் படைத்து மக்களுக்கு ஒருங்கிணைந்த காரணத்தினால பாரதியை தேசிய கவி அப்படின்னு சொல்லி போற்றுவாங்க. சரி, இப்போ உங்கள் பாடப்பகுதியில் நூல் வெளியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் ரா. ஆ. பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ற நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. பாரதி 15 வயதில் கல்வி கற்க உதவ வேண்டி எட்டையப்பருக்கு அவர் எழுதிய கடிதம் முதல், அவர் மறைவுக்கு முன்னர் குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதங்கள் வரை அனைத்துமே நம்மிடம் பேசுவது போல இருப்பது தான் அவருடைய நடையடையினுடைய சிறப்பு. பாரதியாரை விட 7 ஆண்டு இளைவரான பரலிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்திருக்கிறாரு. அவரை நன்றாக புரிந்து கொள்ள நமக்கு துணை புரிகின்றன. பரலிசு நெல்லையப்பர், இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பரலிசு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர். அது மட்டுமல்லாமல் பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும், பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். இவர் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார்.
வ.உ. சிதம்பரனோடு இணைந்து அவர் தம் சுதேசி இயக்கத்தை பரப்புவதிலும் வலுப்படுத்துவதிலும் முனைப்போடு இருந்தவர். சுதேசி கப்பல் கம்பெனியின பங்குகள் பலவற்றை திருச்சி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் பல இடங்களெல்லாம் விற்று பல்லாயிரக்கணக்கான ரூபாயை திரட்டி கொடுத்தார். வ.உ.சியினுடைய கப்பல் கம்பெனியில் கணக்கராக வேலை பார்த்திருக்கிறார். கோவை சிறையிலிருந்து சிதம்பரனாருக்கு தொண்டு செய்திருக்கிறார். இதற்காக சிதம்பரனார் தனது சுயசரிதையில் நெல்லையப்பரை பாராட்டியிருக்கிறார். இவருடைய சுறுசுறுப்பு, அழகிய கையெழுத்து, அச்சு கோக்கவற்றை பிழையற பார்க்கும் திறமை, இவையெல்லாம் பாரதியாரையே கவர்ந்திருந்துச்சு. பாரதியாருடைய இறந்த பிறகு அவரது உடலை சுடுகாட்டிற்கு தூக்கி சென்றவரும் நெல்லையப்பரும் ஒருவர். மகாகவியினுடைய பெயர் உள்ளவரை பரலிசு நெல்லையப்பர் பெயரும் நிலைத்து நிற்கும். எட்டயபுரம் மன்னரில் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்ற நூலை 1879 வெளியிட்டார். அந்த பதிப்பை திருத்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பாரதிக்கு. அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்த வெங்கடேச எட்டப்பருக்கு 6/8/1919 கடிதம் எழுதுகிறார். பலவிதமான குற்றங்களுடைய அந்த நூலை நல்ல இனிய தமிழ் நடையில் அமைத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டு அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, தருவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் ஆசை அங்கே நிறைவேறலை. வம்சமணி தீபிகை நூலை மூல வடிவம் மறுபதிப்பாக இலசை மணி என்பவரால் 2000 அப்படியே வெளியிடப்பட்டது. இப்போ கடிதத்தை பார்க்கலாமா? கடிதம் எங்கு எழுதப்பட்டது? புதுச்சேரியில் 19 ஜூலை 1915. என தருமை தம்மியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திருக. தம்பி, மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். நினதறிவு என்றால் உன்னுடைய அறிவானது மலர்ச்சி பெற்று இருப்பதை பார்க்கிறேன். எனது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி உனக்கு நல் இன்பம் உண்டாகும் என்று நான் கருதுகிறேன். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. நெஞ்சம் இலகி விரிவெய்த விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மில் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கான வழியாகும், வேறு வழி இல்லை என்கின்றார். இப்போ நம்மளுடைய மெலியவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் அறம் செய்ய விரும்பு என்றார் ஔவையார். பிறருக்கு உதவி செய்தல் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்க வேண்டிய குணம். அதுவும் நம்மில் மெலியவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஹா, உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்தது. அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். இப்போ உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள்லாம் தெரிந்திருக்கும். அந்த அந்த பாஷைகளில் இருக்கிற பத்திரிகை எல்லா செய்திகளையும் தெரிந்து கொண்டு அவற்றை நீ என்ன செய்யணும், தமிழ் வளர்ப்பதற்காக உதவி செய்ய வேண்டும் என்கின்றார். தமிழ், தமிழ், தமிழ் என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதையே கடமையாக கொள்க. ஆனால் புது புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். இவருக்கு இருக்கின்ற மொழி பற்றினால தமிழில் புதிய புதிய செய்திகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். தம்பி, நான் ஏது செய்வேனடா? தம்பி, உள்ளமே உலகம், ஏறு ஏறு மேலே 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 ஏறிக்கொண்டே நாம் செல்ல வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே மேலே ஏற்க வேண்டும். நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிர்கள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குலுங்க சிரி. அந்த நிற்கிற இடத்துலையே இருந்து கீழே விழாத மாதிரி கயிறெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூலர்களை கண்டு நீ என்ன அதை குடல் குழுங்க சிரி. எந்த நிலைமையில நீ நாம் இருக்கிறோமோ அது அப்படியே இருந்தால் போதும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மேற்கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும், மேலே மேலே பறந்து போக வேண்டும் என்கின்ற எண்ணமானது இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பர பர மேலே மேலே மேலே.
தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்று எழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மளிகை என்று எழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்று எழுது. இப்போ தமிழ்நாட்டில் நோய்கள் இருக்கக்கூடாது, நோய்கள் தீர்க என்று, நோய் நொடியில்லாத வாழ்க்கையானது இருக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னால் நோய் நொடிகள் இல்லை என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நன்றாக இருக்க முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் நிறைய இருக்கணும் அப்படின்றாரு. அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தில் நவீன கலைகளெல்லாம் பயின்று பெற்று வளர்க என்றெழுந்து. அந்த தமிழ் பள்ளிக்கூடத்திலே நவீன கலைகளெல்லாம் இருக்க வேண்டும் என்றெழுது என்கிறார். அடுத்ததாக, ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது. பாரதி பெண்ணுடைய பெருமை உரிமைகளெல்லாம் உரக்க கூறிய பெருமை கொண்டவர். அதனால் அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்று, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம், அவர்கள் ஒன்றிரோர்கள் தாழ்வில்லை என்று எழுது என்கிறார். பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்று எழுது என்கிறார். அடுத்ததாக, தொழில்கள் தொழில்கள் என்று கூவு, வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருக, முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு. இந்த தமிழ்நாட்டிலேயே சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூல்கள் எல்லாமே என்ன செய்யணும்? மலிந்து காணப்பட வேண்டும் என்கிறார். சக்தி 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 என்று பாடு தம்பி, நீ வாழ்க, உனது அன்புள்ள பாரதி என்று தம்பி நெல்லையப்பருக்கு பாரதி எழுதிய கடிதம். இக்கடிதத்தின் மூலம் பாரதியாரின் மொழி பற்று, சமூக பற்றை நம்மால் அறிய முடிந்தது. நன்றி.